டுடே ஸ்பெஷல் நண்டுல ரசம் செய்ய போறோம். அதுக்கு நண்டுல சின்ன காலா எடுத்து இத சின்ன கால் வந்து இத புட்டு வச்சுக்கணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். க்ளீன் பண்ண நண்டுல இருந்து இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நண்டோட சின்ன பீஸ் இந்த அளவுக்கு புட்டு வச்சிருக்கேன். அடுத்து ரசம் செய்ய தேவையான அளவுகளை பார்க்கலாம். ரசம் செய்ய தேவையான அளவுகள் இதுதான். இந்த அளவுகளில் புளியை மட்டும் எடுத்து ஊற போட்டுக்கணும். இந்த புளியை கரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மியில் நண்டு கால் வச்சிருக்கேன். அடுத்தது மிளகு, ஜீரகம், பூண்டு மூணையும் சேர்த்து நல்லா குற குறன்னு தட்டி எடுத்துக்கணும். இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கணும். நல்லா சாரெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நண்டில் உள்ள சாரெல்லாம் தட்டி எடுத்துக்கணும். தட்டினதை அப்படியே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். புளி இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நண்டு ரசத்தை தாளிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே ரெண்டு காய்ந்த மிளகாய், அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுள்ள கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காய பவுடர் போடணும். அடுத்தது கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்தலாம். அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, நண்டுக்கால். அடுத்தது கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. நல்லா ரசம் நல்லா கொதி வரணுங்க. இந்த நண்டில் உள்ள சாரெல்லாம் அந்த அளவுக்கு கொதி வரணும். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையும் கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது. நண்டு ரசம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ண இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.